ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நான் விசீதலாசன் ஹவுஸஸ் வி லிவ் இன் ஓகே இப்போ ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஹவுஸில் இது என்னது விண்டோ கொடுத்துருக்காங்க இது டோர் கொடுத்துருக்காங்க இது வால் கொடுத்துருக்காங்க வால்னா சுவர் இங்கே ரோப் கொடுத்துருக்காங்க கூரை ஓகேங்களா ஒய் டு வி நீட் ஏ ஹவுஸ் டு லிவ் இன் நம் ஏன் நமக்கு வீடு வந்து தேவைப்படுது நம்ம வாழ்கிறதுக்கு ஏன் வீடு தேவைப்படுது வி ஆல் நீட் எ ஹவுஸ் டு லிவ் இன் பிகாஸ் எ ஹவுஸ் ப்ரொடக்டர்ஸ் ஃப்ரம் ஹீட் கோல்ட் ரெயின் அனிமல்ஸ் எனிமேஸ் எனிமஸ் ஓகேங்களா நமக்கு எதுக்கு வீடு தேவைப்படுது அப்படின்னா நமக்கு வெப்பத்துலேயும் கோல்டுன்னா குளிர்காலத்துலையும் மழை காலத்துலேயும் அனிமல்ஸ் ஏதாவது வந்து நம்மளை கடிச்சிடும் இல்லையா நம்ம வீடு இல்லாமல் வெளியில் இருந்தோம் அப்படின்னா நம்மளெல்லாம் அனிமல்ஸ் வந்து கடிச்சிடும் அதுக்கப்புறம் எதிரிகள் எனிமிஸ்னால் எதிரிகள் திருடர்களாக இருக்காங்கல்ல அவங்களாம் அவங்களாம் வந்து நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்க எதாவது பண்ணிவிடுவாங்க இப்போ நகைக்கெலாம் இப்போ நிறைய பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா நகைக்காக கொலை பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்ம பாதுகாப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக தான் நம்ம நமக்கு வீடு தேவைப்படுது ஓகேங்களா புரிஞ்சுச்சா அப்போ வீடு நமக்கு எப்படி தேவைப்படுதுன்னு வீடு இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்களா ரோட்லலாம் படுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களாம் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நோய் வந்துடும் நான் அவங்க ரோட்டிலே இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வீடு வந்து நம்ம இருக்கிறது எல்லா பாதுகாப்புக்குமே நமக்கு வீடு அவசியம் ஓகேங்களா ஹவுசஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்காது சம் ஹவுசஸ் ஆர் பிக் அண்டு சம் ஸ்மால் சில வீடுங்க வந்து பெரிய வீடாக இருக்கும் சில வீடுங்க சின்ன வீடாக இருக்கும் ஈவன் அனிமல்ஸ் மேக் தர் ஓன் ஹோம்ஸ் பீஸ் மேக் ஹைவ்ஸ் ய ஹைவ் இஸ் இட்ஸ் ஹோம் இப்போ பாருங்களேன் தேனி வந்து தேன்கூட்டை கட்டிக்கிட்டு அது வீடு மாதிரி அதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நிறைய நிறைய அனிமல்ஸ் அதுவே வந்து வீடு கட்டிக்கும் சம் ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் மட் அண்ட் ஸ்ட்ரா தே ஆர் கால்ட் கச்சா ஹவுசஸ் அப்படின்னா அங்கே பாருங்க மட்டுன்னா சேரு சேர்லேயும் ஸ்ட்ரானா வைக்கோல்லலாம் வீடு கட்டுவாங்க கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி தான் வீடு கட்டிப்பாங்க மோஸ்ட்லி அந்த வீடை வந்து நம்ம கச்சா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் தே ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங் ஆல் கட்ஸ் ஆர் கட்ஜா ஹவுசஸ் அதாவது அந்த குடிசை வீடை தான் நம்ம கட்சா ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேர் வுட் யூ மோஸ்ட்லி ஃபைண்ட் ஹட்ஸ் அதாவது சிட்டியில் இருக்கா வில்லேஜில் இருக்கான்னு கேட்குறாங்க இந்த குடிசை வீடு நம்ம நிறைய பார்க்கும் போது வில்லேஜில் தான் பார்க்க முடியும் கிராமத்தில் தான் பார்க்க முடியும் சம் ஹவுசஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் மேட் அப் ஆஃப் பிரிக்ஸ் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் தே ஆர் கால் பக்கா ஹவுசஸ் பக்கா ஹவுசஸ்னால் பங்களா வீடு மாதிரி இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு கட்டணுன்னா செங்கல் சிமெண்ட்டு அப்புறம் கம்பி இதெல்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வீடை நம்ம பக்கா ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த பீஹாய்னா இதுதான் வந்து தேனீக்களுடைய வீடு ஏன் கச்சா ஹவுஸ்னா இங்கே பாருங்கள் இது வைக்கோல் அந்த கூரை வீடு மாதிரி இருக்கீங்களா இதெல்லாம் மட்டு இதான் மட்டில் போட்டு அவங்க செஞ்சுருக்காங்க சேர் மாதிரி வச்சு களிமண்லாம் வச்சு செஞ்சுருக்கிறது வீடு இங்கே பாருங்க பக்கா ஹவுஸ் பக்கா ஹவுஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்ல பங்களா ஹவுஸ் மாதிரி இருக்குங்களா இதுதான் பக்கா ஹவுஸ் நெக்ஸ்ட் மோஸ்ட் ஹவுஸ் ஆர் ஃபிளாட் ரோப்ஸ் இன் சம் பிளேஸஸ் சக்ஸஸ் த மவுண்டைன்ஸ் இட் ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்னோ எ லாட் அதாவது நிறைய வீடுங்க வந்து ஃபிளாட் ரோப்ஸ்னா தட்டையான கூரைகளாக இருக்கும் தட்டையா மேலே பகுதி மேலே பார்த்தீங்கன்னா தட்டையாக கூரை இருக்கும் சில சில பிளேஸில் வந்து மௌண்ட்ஸு இந்த மாதிரி அந்த மலைப்பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க வந்து எப்படி வீடு வச்சுருப்பாங்கன்னா ஹவுசஸ் இன் சக்ஸ் பிளேஸ் ஹாவ் ஸ்லாப்பிங் ரூப்ஸ் ஸோ த ரெயின் அண்ட் ஸ்னோ ஹேண்ட் கேன் ஈஸிலி ஸ்லைட் அப் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்கும் வீடு ஸ்லாப்பிங் ரூப்ஸ்னால் அதாவது பனிக்கட்டி இதெல்லாம் நிறைய மலைப்பகுதியில் இருக்கிறதுனால பனி மலைலாம் நிறைய வரும் அப்போ அந்த நேரத்தில் இங்கே தட்டையாக இருந்துச்சுன்னா அப்படியே தேங்கி நிற்கும் ஆனால் ஸ்லாப்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா பனிப்பொழிவு எல்லாமே இந்த பக்கம் வந்துடும் தான் நிறைய வீடுங்க வந்து இது மாதிரி ஸ்லாப்பிங் ரோப்பாக வச்சுருக்காங்க அதை சாய்வான குறையாக வச்சுருக்காங்க மை ஆல்பம் ஆஃப் ஹவுசஸ் என்னென்ன ஹவுசஸ் இருக்குது பாருங்கள் எ ஹவுஸ் போட்டு எ பங்களா எ டென்ட்டு எ கேரவன் அண்ட் இக்ளோ எ ஸ்டில்டு ஹவுஸ் ஓகேங்களா ஏ பாருங்க ஹவுஸு அந்த அந்த இதுலேயே இந்த போட்லேயே ஹவுஸ் மாதிரி இருக்கும் இது பங்களா ஹவுஸ் டென்ட் இப்போ நம்ம எங்கேயாவது டூருக்கு எங்கேயாவது போகிறோம் ஃபாரஸ்ட் பக்கம் போகிறோம் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னா இது மாதிரி டென்ட்டு போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருப்பாங்க நிரந்தரம் கிடையாது அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எடுத்துருவாங்க அந்த டெண்ட்டை இது கேரவன் இப்போ எங்கேயாவது போகிறாங்க இப்போ நிறைய பேர் அந்த ரோட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வித்தலாம் காமிப்பாங்கல்ல அவங்களாம் பாருங்கள் இது மாதிரி வண்டி வச்சு உள்ளுக்குள்ளே ஜாமான் எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லா வசதியுமே இதில் இருக்கும் அது கேரவன் இது இவ்வளோ ஐஸ் வீடு இது ஐஸ் வீடு ஓகேங்களா மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஸால் வீடு கட்டி இதுக்குள்ளே இருப்பாங்க ஸ்டில்ட் ஹவுஸ்னால் இப்போ மலை இதெல்லாம் நிறையா ஆறுலாம் தண்ணியெலாம் நிறைய போயிட்டே இருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக கம்பியெலாம் வச்சு கட்டி இதை வந்து வீடு மாதிரி கட்டிப்பாங்க இதில் படிக்கட்டி இதில் ஏறி மேலே போவாங்க அப்போ தண்ணி வந்து சீக்கிரமாக அந்த வீட்டுக்குள்ளே போகாது ஓகேங்களா புரிஞ்சுச்சேன் இப்போ எதுக்காக நமக்கு வீடு தேவைப்படுது ஹவுஸோட டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் பார்த்தோம்